கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 230,000 பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உரிமைத் தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுய மரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால இதை கொடுக்குறாங்க. எனவே தான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமைத்தொகை என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டு உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. அதே போல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் June 2 வழங்கப்பட உள்ளது. June 4 ரிசல்ட் வந்த பின் தேர்தல் விதிகள் தளரும். அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடியும். அதற்கு பின்பே விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும். இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரியில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணையும் வெளியிடப்பட்டது. புதிதாக யாருக்குன்னா கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அரசு மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு கொடுக்க போகிறாங்க. புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. புதுசாக மேரேஜ் பண்ணவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 90% மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தாச்சு. ஒரு சிலர் விடுபட்டிருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஸோ அந்த பெண்டிங்கில் இருக்கிற ஒரு சில பேர் நிறைய பேருக்கு தகுதி இருந்தும் கிடைக்காம இருந்துச்சுல்ல, ஸோ அவங்களுக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.